Hi students, வணக்கம். என்ன பார்க்க போறோம்? இயல் 4ல எடுத்துக்காட்டு 4.4 என்ன கொடுத்திருக்காங்க. 90 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறுவன் இந்த இருக்கு. இந்த சிறுவனை வரைஞ்சிருக்காங்க. இந்த சிறுவனுடைய உயரம் எவ்வளவு? 90 சென்டிமீட்டர். விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து, இந்த விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து 1.2 மீட்டர் பை வினாடி என்ற வேகத்தில் நடந்து செல்கிறான். நடக்கிறான். ஒரு வினாடி கழிச்சு 1.2 மீட்டர் தூரம் நடந்திருக்கான். அடுத்த வினாடி இன்னொரு 1.2 மீட்டர் அப்படின்ற வேகத்தில், ஒவ்வொரு வினாடிக்கும் 1.2 மீட்டர் வேகத்தில் அவன் நடந்துக்கிட்டு இருக்கான். தரையிலிருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் 3.6 மீட்டர். இந்த விளக்கு கம்பத்தினுடைய உயரம் எவ்வளவு? 3.6 மீட்டர். 4 வினாடிகள் கழித்து, 4 வினாடி நடந்து வந்துடுறேன். ஒவ்வொரு வினாடியும் அவன் 1.2 மீட்டர் நடக்கிறேன்னா, 4 வினாடி கழிச்சு அவன் எவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பான்னு பார்த்துக்கோ. அவன் நிற்கிறானா, அவனுடைய நிழலுடைய நீளம் என்னவா இருக்கும்? இங்கே நிற்கிறானா, இதுதான் நிழல் விழு, அது எவ்வளவுன்னு கண்டுபிடி பார்க்கலாமா? முதல்ல இது ஒரு முக்கோணம். அந்த சிறுவனோட இருந்து இது ஒரு முக்கோணம். சிடிஇ இது ஒரு முக்கோணம். அடுத்த முக்கோணம் ஏபிஇ இது ஒரு முக்கோணம். ரெண்டு ஒத்த முக்கோணம், அளவுகள் வேற, ஒரே பேட்டர்ல இருக்கு. ஓகே, பார்க்கலாமா? இப்ப ஒரு வினாடிக்கு சிறுவன் கடந்த தூரம் எவ்வளவு? 1.2 மீட்டர். ஏன்னா 1.2 மீட்டர் பை வினாடி வேகம்னா ஒரு வினாடிக்கு இவ்வளவு தூரம். அப்ப எத்தனை வினாடி நடந்திருக்கேன்? 4 வினாடிக்கு கடந்த தூரம் 1.2 × 4, ஸோ 4.8 மீட்டர் தூரம் நடந்திருக்கான். அது எது? இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இந்த தூரம் 4.8 மீட்டர். ஓகே, இப்போ அவங்க வந்து நின்றவுடனே அவன் நிழல் கீழே விழுகுது, அதான் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த கம்பத்தினுடைய உயரம் 3.6 மீட்டர். இப்போ ரெண்டு வடிவத்த முக்கோணங்கள் படி போட்டு கண்டுபிடிக்கிறோம். படத்திலிருந்து முக்கோணம் ஏபிஇ முக்கோணம் சிடிஇ வடிவத்தவன் படத்தை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். அப்பன்னா பக்கங்களின் விகிதங்கள் ஏபி பை சிடி, ஒத்த பக்கங்கள் ஏபி பை சிடி சீக்வல் டு இந்த கீழ் பெரிய முக்கோணம் பிஇ ஃபுல்லு பிஇ பை டிஇ. ஓகே, பக்கத்தை கவனமாக கவனிக்கணும். பெரிய முக்கோணத்துக்கு ஹைட் வந்து ஏபி, பேஸ் வந்து பிஇ. சின்ன முக்கோணத்துக்கு ஹைட் வந்து சிடி, பேஸு டிஇ. ஓகே, இப்போ அளவுகளை போடுவோம். ஏபிங்கிறது 3.6 மீட்டர். சிடிங்கிறது என்ன? சிடிங்கிறது 90 சென்டிமீட்டர். இது 3.6 மீட்டர் இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ 90 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். ஸோ நம்ம மாற்றையில் இதை எப்படி எழுதிடணும்? 0.9. ஓகே, 0.9 மீட்டர். 90 சென்டிமீட்டர் சீக்வல் டு 0.9 மீட்டர். அதை தான் இங்கே போடணும். ஒரு கணக்கு செய்கிறோம்னா அதில் இருக்க யூனிட் எல்லாத்தையும் ஒரே தான் மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ பிஇ என்ன? இதிலிருந்து இது முடிக்க, பிஇங்கிறது 4.8 எக்ஸும் சேர்ந்தது. ஓகே, பை டிஇ வெறும் எக்ஸு. எக்ஸுங்கிறதா என்னது? சிறுவனின் நிழலின் நீளம். ஓகே, அதுதான் கண்டுபிடிக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. 2 டிஜிட் தள்ளிடும்,
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கு, இந்த எக்ஸ் அங்க எடுக்கணும். இப்ப சப் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேல 20, கீழையும் 20 சேர்த்துக்கிறேன், 100 பெருக்கிறேன். ஏன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால, இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கல 2 0 அடி ஆயிரும், இங்கே 1 டிஜிட் தள்ளி வைக்கல 1 0 போகையில, அப்ப இங்க 270 வந்துடும். 270 டிவைட் பண்ணல எத்தனை டைம் வருது, 1.6 டைம்ஸ் வரும். பாயிண்ட்ஸ் கவனமாக வைக்கணும். 1 டைம் 270 போக 162, நான் இன்னொரு 0 சேர்த்து அப்புறம் பெருக்கையில் இவ்வளோ வரும். ஸோ ஆன்சர் 1.6 மீட்டர். ஓகே, அந்த சிறுவனுடைய உயரம் வந்து எவ்வளோ இருந்துச்சு, 90 சென்டிமீட்டர். அப்படிங்கல அவனுடைய நிழலின் நீளம் 1.6 மீட்டர். அல்லது இதை நம்ம சென்டிமீட்டராக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால், 1.6 × சென்டிமீட்டராக போடையில் 100 பெருக்கி போட்டோம்னா, ஒரு டிஜி தள்ளி வச்சா 160 சென்டிமீட்டர். பாருங்கள் நிழலின் நீளம் பெருசாக வந்துடுது. ஸோ சிறுவன் நிழலின் நீளம் 1.6 மீட்டர் அல்லது 160 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதா? இங்கே டிவைட் பண்ணல, மேலே 2 டிஜிட், இங்கே 1 டிஜிட் இருக்குது அப்படின்னா, ரெண்டையும் 100 பெருக்கிட்டு இங்கே 2 டிஜிட் தள்ளி வைக்கல 2 0 அடி ஆகுது, இங்கே 1 0 மட்டும் அடி ஆகுது. ஸோ 432 270 வைக்கல ஒரு டைமு, கழிச்சோம்னா 2 162 1 0 சேர்க்கையில் பாயிண்ட் வச்சு 6 தரக்கன்னு போட்டு போடணும். ஓகே.